திமுக தடை பெறுமா? திமுக தடை பெறுவதற்கான நோக்கமே கிடையாது. ஆனால் தேர்தல் நடைபெறுவதற்கான ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் வந்து பாமர மக்களுக்கே ஒரு வினா ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்தல் நடைபெறுமான்னு இது திமுக தடைபெறுங்கிற கேள்விக்கே இடமில்லை. அந்த கேள்வி சொன்னார் என்ன? நேற்று எதிர்கட்சி தலைவர் செய்தியாளர்களிடம் சொல்லுகிற பொழுது சட்ட வல்லுநர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம், பேசி நாங்கள் முடிவு அறிப்போங்கிறார். ஆமாம், என்ன கேள்வினா, இந்த அறிவிப்பில் வந்து கார்ப்பரேஷன் மாநகராட்சி மற்றும் நகராட்சி தேர்தல்களாக இல்லாமல் வெறும் ஊரகத்துறைக்கு ஊராட்சிகளுக்கு மட்டும், கிராமப்புற ஊராட்சிகளுக்கு மட்டும் தேர்தல் நடைபெறுவதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி நீங்கள் வந்து சட்ட ரீதியிலே எதனா அணுகுவீங்களா? அது கேள்வி. எப்போது அவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து கொண்டிருக்கிற போது கேட்குற கேள்விக்கு, இது பற்றி எங்களுடைய சட்டத்துறையிடம் நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி செய்வோம்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து சொன்னதின் நோக்கமே, அது காரணமே வந்து எங்களுடைய இன்டென்ஷன் தேர்தல் நிறுத்தணுன்றது எண்ணமில்லை. இது உள்ளங்கை நெல்லிக்கணி, நீங்கள் கைப்புண்ணுக்கு கண்ணாடியே தேவையில்லை. தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரியில் இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தல் ஆணையமும் இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான ஒரு மோசமான ஒரு அறிவிப்பை வெளியிட்ட சரித்திரமே கிடையாது. கேட்டால் தேர்தல் ஆணையர் வந்து பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு, இதற்கான முன் உதாரணங்கள் இருக்கிறது. எங்கே குறிப்பிடுறாரு? மகாராஷ்டிராவை குறிப்பிடுறாரு, உத்தரப்பிரதேசை குறிப்பிடுறாரு, கர்நாடகாவை குறிப்பிடுறாரு. நான் கேட்குறேன், நீங்கள் அந்த மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்து தமிழ்நாட்டினுடைய மாநில தேர்தல் ஆணையத்தை நடத்துவது என்பது எந்த விதத்தில் அது நியாயமாக கருத முடியும்? சட்டத்தில் இடம் இல்லையா? சட்டத்தில் வந்து இப்படிதான் நடத்தணும். சட்ட ரீதியா நகர்பாலிகாவுக்கு தனியாகவும் பஞ்சாயத்து ராஜுக்கு தனியாகவும் தேர்தல்கள் பல மாநிலங்களில் நடைபெறுவதை அவர் சுட்டிக்காட்டுறாரு. கரெக்ட். சிக்கல் வந்துருக்கு சார். இதில் ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. 72-73 சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது, இந்த பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தை திட்டத்தை கொண்டு வரும்போது, இந்த மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை சொல்லுது இந்த சட்ட திருத்தம் 73 and 74 அமெண்ட்மெண்ட். அது வந்து பார்ட் பார்ட்டாக நடத்தணும், பீஸ்மீலாக நடத்தணும்னு சொல்லலை. எலெக்ஷன் கமிஷனுடைய டியூட்டி தேர்தல் நடத்தணுங்கிறத சொல்லுதே தவிர, இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடத்திக்கலாங்கிறத வந்து அவங்களே தீர்மானித்துக்கிறது தான். அந்த அவங்களே தீர்மானிக்கிறத அந்த மெத்தட், அந்த பிரசிடன்ஸ், அந்த மரபு இதுவரை தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருந்ததா இல்லையா சார்? சட்டம் சொல்லாத இடங்களில் சில இடங்களில் மரபுகளை கடைபிடிக்க வேண்டும். மரபு தெளிவாக இல்லாத போது சட்டத்தின்படி போக வேண்டும். சட்டம் இப்படி தான் செய்யணுன்றது கிடையாது. ஆனால் மரபு என்ன இருக்கு? நீங்கள் கர்நாடகாவில் களி சாப்பிட்றாங்கன்றதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக களி சாப்பிடணும்னு நீங்கள் சொல்ல முடியுமா? உத்தரப்பிரதேசம் ரொட்டி சாப்பிட்றாங்கன்றதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக ரொட்டி சாப்பிடணும்னு சொல்ல முடியுமா? அப்படி தான் பழனிசாமியுடைய அறிக்கை இருக்குது. நீங்கள் கர்நாடகாவில் அப்படி நடத்திருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசம் நடத்திருக்கிறாங்க, குஜராத்தில் அப்படி நடத்திருக்காங்க, அதனால தமிழ்நாடு நடத்துகிறா. அப்போ இது என்ன, இது தமிழ்நாட்டு மண்ணுக்கான தமிழ் மக்களுக்கான அரசியலா, ஆட்சியா, அல்லது வேறு யாராவது மத்தியில் இருக்கக்கூடியவங்களுடைய சாயலா? திமுகவிற்கு நகர்ப்புற வாக்காளர்களை எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய தைரியம், கிராமப்புற வாக்காளர்களை எதிர்கொள்வதில் ஒரு தயக்கம் இருக்குதா? அதை புரிந்து கொண்டு அவங்க முதல்ல கிராமப்புறங்களுக்கு தேர்தல் வைக்கிறாங்களா ஊராட்சிகளுக்கு? நீங்கள் கிராமப்புற வாக்காளர்களை, ஏன்னா இன்னமும் ரெட்டலைக்குன்னு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பும் வாக்கு வங்கியும் திமுகவுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கா? இது வந்து அபத்தமான அல்லது அறிவுபூர்வமற்ற அல்லது வந்து தர்க்கத்துக்கு கூட முரண்பட்ட ஒரு வாதமும் அல்லது கருத்தும் அல்லது கேள்வியும் கூட சார். ஒரு தேர்தல் ஒரு களம் வந்துட்டாலே நீங்கள் அப்போ இந்த கேள்வியை இப்படி கேட்பதன் மூலமாக நான் இவங்கள கேட்குறேங்க, நீங்கள் ஒட்டுமொத்தமாக அறிவீங்களே, ஏன் உங்களுக்கு பயம்? உங்களுக்கு வந்து கார்ப்பரேஷன் மாநகராட்சி எங்களுக்குன்னு எங்களை கேட்காதீங்க. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, நாங்களும் தயார், நீங்களும் தயாராங்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா குதிரைக்குள்ளன்னு ஏன் ஒரு மந்திரியா வந்து வாய் திறந்து வந்து இதோ இப்ப தேர்தல் இந்த மாசம் வரும், ஏன் அந்த மாசம் வரும்னு சொல்றேன். நான் ஒரே கேள்வி கேட்கறேன். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து நேத்து வந்து ஸ்பெசிபிக்கா ஹிந்து கேட்கிற கேள்வி, இந்த தேதிகளை அல்லது இந்த ஸ்பிளிட் பண்ணி நடத்துறது மாநகராட்சி நகராட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து நடத்தாமல் வெறும் ஊராட்சிகளுக்கு மட்டும் இப்போ நடத்துறீங்களே, இது அரசாங்கம் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் நீங்கள் நடத்துறீங்களான்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். அதுக்கு அவங்க என்ன சொல்லணும்? இது கிடையாதுன்னு சொல்லணும். ஒரே வார்த்தை, வென் த ஹிந்து ஆஸ்க்ரீம் வெதர் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேட் மேட் எனி ரெக்வஸ்ட் ஃபார் ஹோல்டிங் தி எலெக்ஷன் செப்பரேட்லி, ஈ செட், யார்? பழனிசாமி, எலெக்ஷன் கமிஷன் பண்ண நாட்டு எடப்பாடி பழனிசாமி. ஈ செட் You would not be able to go beyond saying administrative reason. தைரியமாக சொல்லுங்கள், அவங்களாம் என்கிட்ட கேட்கல, இது ஏன் முடிவுன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது,
நான் நிர்வாக காரணத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும்னா, அப்போ யாரை நீ ஜமக்காலத்தில் போட்டு போத்துற? நான் என்ன கேட்குறேன், ரெண்டு விஷயம். தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொன்னா, நீங்க தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பணிகள், நிர்வாக ரீதியிலான பள்ளிகள் விடுமுறையா இருக்கணும், பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்படணும், பருவநிலை உள்ளிட்ட பலதையும் கணக்கில் கொண்டு தேர்தல் ஆணையம் மாநில அரசோட கலந்துதான் பண்ண முடியும். சார், புதுசா இவங்க கத்துக்கிட்டு வந்த ஐஏஎஸ் ஆபீசர் மாதிரி ஊர்ல இல்லாத ஒரு சப்ஜெக்ட் கொண்டாந்து பேசுற மாதிரி சொல்றாங்க. ஒன்னு அதையா சொல்லுங்க, ஒன்று அதையா சொல்லுங்க. இப்போ நீங்கள் செந்தில் அவர் கேட்ட கேள்வியை இந்த மாதிரி நியாயமாக வெளிப்படைத்தன்மையா எலெக்ஷன் கமிஷன், ஐ எம் இன்காம்பிடென்ட் டு கண்டக்ட் எலெக்ஷன் ஏ சிங்கிள் ஃபேஸ், ஐ டோன்ட் ஹவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி டு கண்டக்ட் எலெக்ஷன் ஆன் ஹோல் டே இன் ஏ சிங்கிள் டே, என்கிட்ட மிஷினரிஸ் எல்லாம் வெக்கம் இல்லாமல் ஒத்துக்குங்க. ஒன்று ஒத்துக்குங்க, அதுக்கு இந்தியாவுடைய பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனை இந்தியா தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் நடத்த முடியுது, சட்டமன்ற தேர்தலை ஒரே நாளில் நடத்த முடியுது, ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது உங்ககிட்ட மிஷினரி சிலன் வெக்கம் எல்லாம் ஒத்துக்கிட்டு போங்க. பார்லிமென்ட் தேர்தலுக்கு 40 தொகுதி தான் சார் இருக்கட்டுமே, வண்டியோட சேர்த்து சார் பார்லிமென்ட் தொகுதி சார் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது எத்தனை 130,000 அதிகமான பதவி. இட் டசன்ட் மீன் டிஃபரன்ஸ், இட் டசன்ட் மீன் டிஃபரன்ஸ். இதே போலிங் ஸ்டேஷன் தான், இதே மக்கள் தான், இதே வாக்காளர்கள் தான். இவங்க ஒண்ணும் புதுசா குஜராத்ல இருந்து வேற எங்கேயிருந்து கொண்டாந்து இறக்க போறது இல்ல. ஆளும் கட்சிக்கு சாதகம் திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கும், ஆளுங்கட்சிக்கு என்ன ஃபேவர்னு கேக்குற? என்ன ஃபேவர்னா, இப்போ இவங்க கிட்ட கூட்டணி, இப்போ பிஜேபி இவங்க கிட்ட பிரதான கட்சியா இருக்கிற கூட்டணி, இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் இருக்கு. இந்த நகராட்சி அந்த மாநகராட்சிங்கிறது வந்து இந்த பிரைம் போஸ்ட் வந்து மேயர், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இதில் கூட்டணி தெளிவுகள்லாம் ஏற்படவே இல்லை. இப்போ இதையும் அறிவிச்சிட்டாங்களா, இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும், இதை விட பேசாமல் யாராவது கோர்ட்டுக்கு போய் தேர்தல் இந்த தேர்தல் நிப்பாட்டுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தீனி போடுவோம், இதை போட்டு நிப்பாட்டிலிருந்து நம்ம ஒளிஞ்சு ஓரம் இந்த மாதிரி பண்றதுனால அதிமுகவுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிற கேள்விக்குள்ள வந்தேன். நம்ம அதை பேசுவோம். நான் முதல் சுற்று மற்றவர்களை மாநில தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவு கேட்டவங்க அவங்க. அப்படி இருக்கப்போ தடை உத்தரவு கேட்கல, இந்த அறிவிப்பை செய்யக்கூடாதுன்னு கேட்டவங்க அவங்க, தேர்தலை பார்த்து பயப்படுறவங்க அவங்க. நான் என்ன சொல்றேன், அந்த தேர்தல் நடைபெறுமா நடக்காதா அல்லது யாருக்கு அச்சம், இந்த நிர்வாகம் சார்ந்து நிறைய விவாதங்கள் நடத்திருக்கோம். நான் பொலிட்டிக்கலா சில கேள்விகளை வைக்கிறேன். பொலிட்டிக்கலா இந்த தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்குள்ள நான் நகர்றேன். இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு செட்பேக் உங்களுக்கு. அதற்கு காரணம் நீங்கள் பல முறை சொல்லியிருக்கிறீங்க, கடைசி நேரத்தில் வரைக்கும் உங்களுக்கு சின்னம் கொடுக்காதது போன்றவற்றை. திரு டிடி விஜயநகரன் சொல்கிறாரு, இந்த முறை அப்படி இருக்காது, நாங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே பதிவு செஞ்சு சின்னத்தை வாங்கிடுவோம், சின்னம் வாங்காவிட்டாலும் சுயேட்சையாகாது நின்று நாங்கள் எங்கள் பலத்தை நிரூபிப்போங்கிறார். ஸோ இந்த கிராமப்புற வாக்காளர்களிடம் உண்மையான அதிமுக நீங்கள் தானே ஒரு வாதம் வச்சுட்டு வரீங்க இல்லையா, அதை நிரூபிப்பதற்கு இந்த தேர்தல் எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, உள்ளாட்சி தேர்தல் நியாயமான முறையில் இருந்து நடத்தப்பட வேண்டும். நாங்கள் வந்து கிராமப்புறம் நகர்ப்புறம் என்று பிரித்து பார்ப்பதற்கெல்லாம் விரும்பலை. ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. எங்களுக்கு இதுதான் சரியான ஏரியா, இங்கே வந்து வீக்காக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கல. அதுபோக உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கே வந்து உள்ளாட்சி தேர்தலில் தான் இருக்கே ஒழிய ஊராட்சி ஊரக தேர்தல்களுக்குன்னு இல்லை. அதனால் இவங்க இன்றைக்கி அறிவிச்சுட்டு போய் அங்கே போய் கொடுக்குற ஆர்டரை ஒரு நீதிபதி வந்து முறையாக கேட்கதா இருந்தால், நான் பீஸ்மீலாக கேட்கல, மொத்த அறிவிப்பும் கேட்டேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் அதை அடித்து தள்ளலாம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிற ஒரு அமைப்பு, ஒரு உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு கேள்விக்கு நான் பாதியை அறிவிச்சிட்டேன்னு போய் கொடுக்கறது எவ்வளோ ஒரு அபத்தமான வேலை. உங்களுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு மட்டுமான வழக்கு இல்லை அது. அப்போ இது வந்து உச்சநீதிமன்றத்தை ஒரு தேர்தல் ஆணையம் கேலி செய்கிற விதமாக தான் நான் பார்க்குறேன்.
அந்த கேலி செய்வதற்கு என்ன, அப்படி ஒரு நிலைக்கு கூட இந்த தேர்தல் கமிஷன் போயிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அரசியல். இன்றைக்கு இவர்கள் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை, தயங்குகிறார்கள். அப்படி தயங்குகிறதனுடைய வெளிப்பாடு இந்த அறிவிப்பில் தடையாணை பெறுவதற்கு உண்டான அனைத்து முகாந்திரங்களையும் வைத்து கொண்டு அறிவிப்பது ஒன்று. அமமுகவிற்கு இப்போ ஒரு கண்டிப்பா ஒரு கிரவுண்ட் தேவைப்படுது. ஏன்னா நீங்க மேட்ச் ஆடினாதான் நீங்க வின் பண்ணீங்கிறத காட்ட முடியும். நீங்க கிரவுண்டே இல்லைன்னு பல நாள் சொல்லிட்டு இருந்தீங்க, கிரவுண்ட் கொடுத்து பாருங்க. தேர்தல் வரட்டும் சார், பல முறை நீங்க பேசிருக்கீங்க, பட் தேர்தல் வந்துச்சு தோல்வி. கிராமப்புறத்துல உண்மையான அதிமுக அமமுக தான் இறங்கி நிரூபிச்சிருங்க. அதாவது தேர்தல் களம் என்பது நாங்க வந்து நீங்க முதல் முறையை நாங்க சொல்லும் போது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு சின்னம் தர மறுத்தது, காலம் தாழ்த்தியது, இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது. இதையெல்லாம் தாண்டிதான் நாங்க போய் தேர்தல் களத்தை சந்திச்சோம். அதே போல இன்றைக்கு இவர்கள் வைக்கின்ற முட்டுக்கட்டை குழப்பங்கள் இது என்ன அப்படின்னா, இந்த வாக்காளர்களை நேரடியாக ஒரு தேர்வை செய்ய விடாமல் குழப்புகின்ற ஒரு யுக்தியை முதல்ல இவங்க வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்க, இது அறிவித்தது தேர்தல் ஆணையம் தானே அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திற்கான அனைத்து வசதிகளையும் யார் செய்து கொடுக்கணும்? இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஊரகத்திற்கு மட்டும்தான் தயார் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பிரகடனப்படுத்துங்க, எங்கிட்ட சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏன்னா நீங்கள் இரண்டு கட்டமாக நடத்தினா எல்லா மாநிலத்தையும் பார்க்கணும், பாதுகாப்பு அம்சம் எங்கிட்ட இல்ல. அதே மாதிரி நாங்க பின்னாடி போயிட்டோம், அந்த மாநிலங்களுக்கு எல்லா வளர்ச்சியோட பின்தங்கி போயிட்டோம் சார். இது 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 ஒரு ஒரு கட்சி வந்து தேர்தலை சந்திப்பது மட்டுமே கட்சியா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இன்காம்பிடன்சிய வெளியெடுத்து கொண்டு வர்றது உண்டு. ஒன்று, இந்த பொதுவெளிக்கு கொண்டு வருவதற்கு முன்னாலேயே நீங்கள் களத்துக்குள் சென்று விடுங்கள். நீங்க கேள்வி கேட்பதும் தாண்டி தேர்தல் நடைபெற்றால் அந்த தேர்தலை நாங்க எதிர்க்கிறேன். நீங்க சொல்ற வாதங்களை நேற்று களத்தின் குரலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரைஸ் பண்ணோம். என்ன கேட்குறேன்னா, அதில் மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் கேக். ஆனால் என்னோட கேள்வி, ஒருவேளை உங்களுடைய வார்த்தைகளின் அடிப்படல, எதிர்கட்சிகள் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளின் அடிப்படல, இந்த அஇஅதிமுக அரசு அல்லது ஆளும் அரசு தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு அவர்களுக்கு சாதகமாக சில செயல்பாடுகளை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஐயப்பாடு உங்களுக்கு வந்துச்சுன்னா, இந்த அரசின் மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், இத்தனையும் தாண்டி வெற்றி பெறப்போவது எதிர்கட்சிகள் தான். அது அவங்க திமுக அம்பாங்க, நீங்கள் அமமுகாம்பீங்க. அந்த வாய்ப்பின் மூலமாக தேர்தலை களத்தில் சந்திச்சு நீங்க உணர்த்துங்களேங்கிறேன். அதுக்கு ஏன் தயங்குறீங்க நான் கேட்கறேன். இல்லை, இதுக்கு தயக்கம் இல்லை சார். சார் இல்லை, ஒரு ஒரு அரசு ஒரு தேர்தல் ஆணையமும் சேர்ந்து பல தவறுகளை செய்கிறது என்று சொன்னால் அந்த தவறுகள் குறித்தே பேசாதீர்கள். நான் அப்படி சொல்லல, களத்துக்கு போய் அப்படி சொல்லல. இல்லை அண்ணா, அதான் சொல்ல வரேன். ஒரு அரசியல் கட்சிக்கு தேர்தல் களம் மட்டும்தான் களமா என்றால் இல்லை, அந்த தேர்தலுக்கான ஒரு உதாரணமா திகழ்ந்திருக்கிறீங்க. எப்படின்னா, திருவாரூர் தேர்தல் இயற்கை சீற்றத்தின் காரணமாக தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பொழுது, கருத்து கேட்பு கூட்டம் நடந்தபோது, இன்க்ளூடிங் டிஎம்கே, எல்லா கட்சிகளுமே ஆமா இப்ப தேர்தல் நடத்தது அமமுக மட்டும்தான் தயாரா இருந்தீங்கல்ல, ஏன் தயாரா இருந்தீங்க? ஏன்னா நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப தேர்தல் நடத்தினா நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கறது உங்களுடைய வாதமா இருந்துச்சு. அன்னைக்கும் வேறு பல காரணிகள் சொல்லப்பட்டுச்சு, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தலைபட்சமாக இருக்குது, சரியாக செயல்படல, இதெல்லாம் தாண்டி நீங்கள் தேர்தலுக்கு தயாராக இருந்தீங்கல்ல, இப்போ அந்த டோனுக்கு வர ஏன் தயங்குறீங்க? இல்லை சார், நாங்கள் ஏன் சொன்னோன்னா, அன்றைக்கு நீங்கள் வந்து இடைத்தேர்தலை தனியாக நடத்தியிருந்தால் தமிழகத்தினுடைய அரசியல் கள நிலவரம் தனியாக தெரிந்திருக்கும். நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம். நீங்க எம்பி எலெக்ஷனோட அதை போய் மெர்ஜ் பண்ணீங்க. அது அதுதான் சொல்றேன், அந்த வாக்காளர்களை வந்து உள்ளாட்சியில் உண்மையான அதிமுக யாருன்னு தெரிய போகுது, அல்லது திமுகவினுடைய பலம் என்னன்னு தெரிய போகுது, தெரிய போகுது சார். இல்லை, எல்லாருடைய பலமும் தெரிய போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை, அதை சந்திக்க போகிறோம். ஏன் இப்படி நடத்தப்படுகிறது? நான் தமிழகத்தில் பிறந்து வளர்ந்தது வரைக்கும் நான் இப்படி ஒரு உள்ளாட்சி தேர்தலை இரண்டு கட்டமாக அறிவிச்சு நான் பார்க்கல. அப்போ அந்த தார்மீக கேள்வி ஏன் வருது அப்படின்னா, இப்போ மறுபடியும் என்ன செய்யலாம் அதுக்கு அடுத்த கட்டம் இப்படி அறிவிக்கிறதன் மூலம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும்,
இப்போ இங்க இருக்க எல்லா அமைச்சர்களும் அங்க போய் உட்காருவாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. இது போன்ற விஷயத்தை செய்வதற்கு ஒரு களமாகவும் அவங்களுக்கு பயன்படும். ரெண்டு போல்டு இது இல்லாதான் நின்றா பரவாயில்ல, அப்படியே நடந்தா கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு போய் எல்லாரும் உட்கார்ந்து காசு கொடுத்து எது கொடுத்தா மக்களை விலைக்கு வாங்குறது. சிறிய இடைவெளிக்கு பிரதான் திருப்பி உங்களுடைய கருத்துக்களை கேட்டறிய முடியும். நான் இப்போ வந்தாலும் உடனே இடைவெளிக்கு செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஒரு மிகச்சிறிய இடைவெளிக்கு பிறகு ஒரு தேர்தல் களத்தில் பல்வேறு உத்திகளை கையாளுகிறார்கள் என்ற விமர்சனம் உண்மை என்று வைத்துக்கொண்டாலும் கூட அந்த உத்திகளை வாக்குகளை பெறுவதன் மூலமாக அந்த உத்திகளை முறியடித்து எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எதிரான